மூச்சு காற்றின் ரகசியத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் பேர் நானு பேர் நினைக்காதீங்க. வாசி நடத்தி மூச்சு காத்து அவன் நடத்தி கொடுப்பான். யார் நடத்தி கொடுப்பானா? இவன் பொருளாதாரத்துக்கு மயங்குவானா, இல்லை பெண்ணை கண்டு மயங்குவானா, அல்லது யான் என்ற கருவங்குவானா, இவன் என்ன செய்வான் என்பது அவனுக்கு தெரியும். நாங்கள் பல கூடிய இவன் என்ன செய்வான் தெரிஞ்சு சரிவானால் உன் நாட்டுக்கு பாதுகாப்பாக அது பாதுகாப்பு இருக்கும். யாரும் பாதிக்க மாட்டார்னு சொன்னால் வாசி நடத்தி கொடுப்பான். வாசி நடப்பில் அவனே உள்ள தங்கியிருப்பான். தங்கியிருந்து காமதேகத்தை நீக்குவான். அது பெரிய ரகசியம், அது அது ஒரு சிறிய சூட்சமம். நம்பினால் அந்த வாய்ப்பை தருவோம். அப்போ என்ன செய்ய, உடம்புல சார்ந்து உடம்புக்குள்ள என்ன உள்ள சார்ந்துக்கிறான், சார்ந்து உடம்பத்தை நீக்கிக்கிட்டே வருவான். அப்போ அந்த உடம்பு சத் அப்படியே அசையாது, தகமாகும். சாதாரண உடம்பு தகமாகும், தக தக தகன்னு இருக்கும். அப்போ இப்போ நாட்டில் புரிஞ்சு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இந்த சந்தேகம் என்ற நோய் அப்படி இருக்குமா? அப்படி நம்பியா, நானே இருக்கு சாட்சி இல்லையா? அப்படி வயசு 80 ஆச்சு, இப்போ 6 மாதம் வந்து 80 முடிய போகுது, 80 முடிய போகுது, 80 வயசு உள்ள பேசிகிட்டு இருக்கு. அதுவும் 1 வருஷம் பட்டையை கற்றுக்கிட்டு இருக்கோம். அது பட்டைக்கில் ஒரு ஆள் சாப்பிட்றோம், இல்லை வாழ்வதுக்கு போன சாப்பிட்றோம். ஆக இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இப்போ நானே சாட்சி இதுக்கு. என்ன சச்சா, கறி சாப்பிட்ற ஒரு காலம் சாப்பிட்டேன், இப்போ நிறுத்திட்டேன். இப்போ நான் சத்த சுத்த செய்வோம், அது வீர செய்வமாக இருக்கிறோம், உப்புல உணவு சாப்பிட்றோம். ஆக இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்குன்னா, அது முருகன் ஆசையாக தான் கிடைக்கும். வைராக்கியம், பொருளாதாரத்துக்கு மயங்காமல் எதையும் கண்டு மயங்க மாட்டான். வாசி நடத்தி கொடுத்தால் எதையும் கண்டு மயங்க மாட்டான். புகழுக்கு மயங்க மாட்டான், பொருளுக்கு மயங்க மாட்டான். அவன் உயர்ந்த மனிதன், யார் பேசுகிறான், அவன் உள்ளேருந்து பேசுவான், அவன் நடத்தி தர வேண்டும். ஆகவே அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சங்கம் மறுபடி சொல்ல தொடர்ந்து பேசியிருக்கான். இந்த சங்கம் உலகப்பெருமான், இந்த சங்கம் வந்து முருகப்பெருமான் தலைமை தானகத்துக்கு நடத்த போகிறான். அவன் தான் தாயமினிக்கு தாய் உள்ளவன், ஒரு நொடியில் வருவான். என்னடா ஒரு நொடியில் வருவான்? நமது ஆசான் என்றும் இருப்பவன், இன்று இருப்பான், என்று இருப்பான், நாமும் இருக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆக சைவத்தை கடைபிடிக்கணும். ஆகவே இந்த சங்கம் தான் உலகத்தை ஆளப்போகுது. தொடர்ந்து பேசிட்டே வர்றான். இன்னும் 10 மாதம் இருக்குது மன்மதாண்டு. இந்த மன்மதாண்டு இந்த 10 மாதம் இருக்குது. ஒன்று 10 மாதம் வச்சுக்கலாம், 10 மாதத்துக்கு பிறகு ஆசானே வருகிறான். நாளைக்கு வரலாம், நாளைக்கே வரலாம், அது வாய்ப்பு இருக்குது. ஆகவே இப்போது தற்காலம் உள்ள நிலைமைக்கு மக்கள் அப்படி தவிக்கிற வழியே தெரியாது, எங்களுக்கு தெரியும். அப்படியே தவிக்கிறான் மக்கள். 3 நேரம் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் கேட்டான்? 3 நேரம் சாப்பிட்றது 310 பேர் தான். 2 நேரம் சாப்பிட்றது 10 பேர். ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.